தமிழ்நாடு முதல் 10 இடங்களில் 4 இடங்களை கைப்பற்றி நீட் 2023 மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நீட் 2023 யூஜி இந்த ரிசல்ட்ஸுக்காக மாணவர்கள் 2-3 நாட்களாக ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அது சம்மந்தமான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வெப்சைட்டில் கொஞ்சம் நேரத்தில் உங்களோட இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ என்டிஏவை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்து தெளிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 720க்கு 720 ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க. அதில் முதல் இடத்துல தமிழகத்தை சார்ந்த பிரபஞ்சன் அப்படிங்கிறவர் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் செலக்ட் ஆகியிருக்கார். இவர் தான் வந்து இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் பிளேஸில் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அதே போல் மூணாவது இடத்துல 716 மார்க் எடுத்த கௌஸ்டவ் பௌரி அப்படிங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவரும், 715 எடுத்து நேஷனல் லெவலில் 6வது இடத்த எடுத்திருக்கக்கூடிய சூரிய சித்தார்த்தோடு சேர்த்து இன்னொருத்தரும் மொத்தம் 4 பேர் வந்து ஸ்டேட் நேஷனல் லெவலில் ஃபஸ்ட்டு 10 இடங்களுக்குள்ளே வர்றாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாடு மாணவர்களால் நீட்டில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 147,583 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அதில் 78,693 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 53.3% வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 51.2 தான் இருந்தது, இந்த வருஷம் அதை விடவே அதிகமாக வந்திருக்கு. இதில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 30,536 பேர். ஸோ இதர ரிசல்ட்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன கட் ஆஃப் மார்க் வருது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தா அன்ரிசர்வ்டுக்கு வந்து அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து 137, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 107, அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் பிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து 121, ஓபிசி பிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி பிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து 107, எஸ்டி பிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து 108 பாஸ் மார்க்காக வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.